வணக்கம் சினி சமூக நேயர்களே. விக்ரம் படம் நினைச்ச மாதிரியே எல்லா இடங்கள்லயும் பயங்கரமா வசூல் ரீதியாகவும் சாதனை படிக்க காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இது குறித்து அவருடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாரு. உலக நாயகன் கமல்ஹாசன் அவருடைய நடிப்புல வெளியான விக்ரம் படம் மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. நான் ரெட் ஜெயின் மூவிஸ் சார்பில் கமல் அவர்களை சந்திச்சு வாழ்த்துக்களை தெரிவிச்சேன். விக்ரம் திரைப்படம் அவரோட சினிமா வாழ்க்கையில மிக முக்கியமான படமா இருக்கும். நிச்சயமா விக்ரம் பல பாக்ஸ் ஆபீஸ் ரெக்கார்டுகள் உடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது பார்த்துட்டு ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாகி போயிருக்காங்க. நாங்க ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்ததுக்கு கமல் சார் பெரிய விருந்தே வச்சிட்டாரு. படமும் வேற லெவலுங்க, இதுக்காக இன்னும் ரெண்டு மூணு டைம் கூட போய் படத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ் சினிமாவில முன்னணி நடிகையா வலம் வந்தவங்க நடிகை கீர்த்தி சுரேஷ். இந்த கொஞ்ச நாளா அவங்களுக்கு நிறையவே படங்கள் வாய்ப்பெல்லாம் ரொம்பவே குறைவு. இந்த படத்துல நடிச்சாலும் அது தோல்வியிலேயே முடியுதுன்னு சொல்லலாம். அந்த வகையில கீர்த்தி சுரேஷ் இப்ப ரொம்பவே சோதனையான காலம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதுல அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி தாங்க சொல்லியிருக்காங்க. ஒரு நடிகரா இருக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான், ஏன்னா அந்த பயணம் ரொம்ப கடினமானது. நாங்க முழுக்க உயர்வையும் சந்திக்கிறோம், தாழ்வையும் சந்திக்கிறோம். பெரும்பாலும் எங்களுடைய இலக்கை வந்துட்டு இதுதான் தீர்மானிக்குது. கொஞ்ச நாளாகவே எனக்கு ஒரு சோதனை காலகட்டம்னு சொல்லலாம். நான் தொடர்ந்து நிறைய வேலை செய்யணும் அப்படிங்கறது தான் நினைச்சிட்டு இருக்கேன், அதுக்காக தான் வேலையும் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இப்ப வந்து நான் முழுக்க முழுக்க நன்றி உணர்வோடும் சந்தோஷத்தோடும் இருக்கேன். சாணிக்காக அப்புறம் சர்க்கார் வாரி பட்டா படங்களுக்கு நிறைய அன்பு கிடைச்சது. நான் எப்பவும் வந்துட்டு எல்லைகளை தாண்டி நம்பிக்கையோடு தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே தான் இருப்பேன். என்ன நடக்குது அதெல்லாம் பத்தி கவலைப்படவே மாட்டேன். சாணி காகிதம் சர்க்கார் வாரி பட்டா படக்குழுவினருக்கும் பணியாற்றிய இயக்குநர்கள் மற்றும் ரசிகர்கள் அனைவருக்கும் நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாளா அவங்களுடைய படங்கள் நிறையவே தோல்வியெல்லாம் சந்திச்சதுனால ரொம்பவே விரக்தியில இருந்திருக்காங்க. இப்ப இந்த படங்கள் வழியா மறுபடியும் வந்திருக்காங்க. மறுபடியும் இன்னும் அவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வருமா, அடுத்தடுத்து கண்டிப்பா நான் எல்லாமே கதையை தேர்வு செஞ்சு நடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம தளபதி விஜய் அவர்கள் கூட மறுபடியும் சமந்தா அவங்க நடிக்க போறாங்க அப்படிங்கிற சில தகவல்கள் சமூக வலைதளத்துல போயிட்டு இருக்கு. தளபதி 67ல மறுபடியும் விஜய் மற்றும் சமந்தா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க இருக்காங்களாம். சமந்தா அவங்க நடிச்சாங்கன்னா கண்டிப்பா படம் ஹிட் ஆகும், ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் நல்லாவே வந்துட்டு பொருத்தம் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஃபேன்ஸ் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரிதான் திரைப்படம் ரொம்பவே ஹிட் ஆச்சு. சோ அதனால கண்டிப்பா தளபதி 67 ஹிட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நிறைய கருத்துக்கள் பதிவிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பிரியா பவானி சங்கர் அவங்க இவ்வளவு நாளா ஏன் அவங்களுடைய காதலரை திருமணம் பண்ணிக்கல அப்படிங்கிற மாதிரி சமீபத்துல ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்களை பத்தின நிறைய சர்ச்சையான விஷயங்கள் எல்லாம் பல்வான் அவரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாரு. அது சமூக வலைதளத்துல எல்லாராலையும் பேசப்பட்டுச்சு. அடிக்கடி அவரு யாரை பார்த்தாலும் அப்படிதான் சொல்லுவாரு. சோ அவ்வளவு பெருசா யாரும் அதை எடுத்துக்கல. இந்த நிலையில ஒரு செய்தி வாசிப்பாளரா தன்னோட வாழ்க்கையை தொடங்கின பிரியா பவானி சங்கர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹிட் ஆன பல படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க. நிறைய முன்னணி நடிகர்கள் கூடயும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த வகையில சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. அந்த பேட்டியில பாத்தீங்கன்னா நான் காலேஜ் முடிச்சதுமே திருமணம் பண்ணிக்கதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனா அதுக்கப்புறம் சினிமா வாய்ப்பெல்லாம் கிடைச்சது. இப்ப சினிமாவில பெரிய அளவுல சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்துல நான் இருக்கேன், அதனால இதை நாங்க தள்ளி போட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா அவங்க வந்து காதலிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சிட்டாங்களா அப்படின்னு கூட ஏகப்பட்ட செய்திகள் நிறையவே வதந்திகள் போயிட்டு தான் இருந்துச்சு. ஆனா அவங்க ரெண்டு பேரும் சினிமாவில இவங்களுக்கு ஒரு இடம் கிடைச்சதும் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. பிரியா பவானி சங்கர் அவங்களை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதையும் ஷேர் பண்ணுங்க. இது போல மேலும் பல செலிபிரிட்டிஸ் அவங்களுடைய இன்ஸ்டா ரீல்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக.
மேலும் இது போல இன்னும் நிறைய சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க.